அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகா பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோடைக்காலம் ஆரம்பித்ததுனால வெயில் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் சூடு வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் நிறையா இப்போ வெளியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், இப்போ ஏசியில் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்க எப்போவுமே அந்த கூலிங்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த உடல் சூடு அதிகரிக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த உடல் சூட்டுனால நிறைய அவதிக்கு உள்ளாவாங்க. இப்போ கோடைக்காலம் இல்லாமல் மற்ற நேரங்களையும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த உடல் சூடு அப்படிங்கிறதுனால நிறையா தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த உடல் சூடை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உடல் சூடுங்கிறது இப்போ வந்து இயல்பாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் நம்ம நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம் ஒர்க் அவுட்டு அந்த மாதிரி துரித வேலைகள் பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி அந்த உடல் சூடு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மலாக நிறையா வழிகள் பண்ணுவோம், நிறையா தண்ணி குடிப்போம், ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அந்த மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் வந்து இந்த உடல் சூட்டை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அதில் யோகாலேயே நமக்கு நல்ல ஒரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சி நம்ம எப்போ தேவைப்படுதோ அந்த நேரங்களை நம்ம இந்த பயிற்சிகளை செஞ்சு நம்மளோட அந்த உடல் சூட்டை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ அந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு பிராணாயம பயிற்சி தான், ஒரு மூச்சு பயிற்சி தான், யோகாவில் ஒரு மூச்சு பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை எப்போ செய்யக்கூடாது, யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் கடைசி பார்ப்போம். இப்போ அந்த பயிற்சியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த பயிற்சியை வந்து நம்ம வஜ்ராசனா போட்டு செய்யலாம், இல்லை பத்மாசனா போட்டு பண்ணலாம், இல்லை சேரில் உட்காந்து பண்ணலாம். ஸோ உங்களோட சௌகரியம் எப்படியோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த பயிற்சியை பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், முதல்ல முதுகை நல்லா நேராக வச்சுக்கணும். நேராக வச்சுட்டு முதல்ல நார்மலாக நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நாக்கை இந்த மாதிரி வெளியே நீட்டி அப்படியே ரோல் பண்ணணும். ஸோ நாக்கை வந்து இந்த மாதிரி சுருட்டி ஒரு குழல் போன்ற அந்த அமைப்புக்கு வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி நாக்கை வந்து ரோல் பண்ணதுக்கப்புறம் அது வழியாக நல்ல காற்றை இழுக்கணும், நல்ல சத்தமாக அந்த நாக்கு வழியாக நல்ல காற்றை இழுத்து அப்புறமா வாயை க்ளோஸ் பண்ணி மூக்கு வழியாக வந்து மூச்சை மெதுவாக விடணும். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. முதல்ல நாக்கை நீட்டி நல்லா ரோல் பண்ணிக்கணும், மூச்சு இழுக்கணும். திரும்ப மூக்கு வழியாக மூச்சு விழும்போது ரொம்ப மெதுவாக விடணும். அதே மாதிரி ஒவ்வொரு பயிற்சிக்கும் இடையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கணும். நம்ம உடனே உடனே வேகமாக பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம அந்த நாக்கில் வந்து அந்த ஈரம் வரணும். ஸோ ஈரம் வந்ததுக்கப்புறம் மூச்சு இழுக்கும் போது அந்த கூலிங் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நிறுத்தி நிதானமாக இந்த பயிற்சியை வந்து செய்யணும். ஸோ இது வந்து சீத்தலி பிராணாயாமா. இதே மாதிரி இப்போ இன்னொரு பயிற்சி இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், சீத்காரி பிராணாயாமா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்மளோட அந்த பற்களை வந்து நல்லா அந்த மாதிரி கடித்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளோட அந்த பல் இடைவெளியில் வந்து நல்லா சத்தமாக வந்து மூச்சை இழுத்து அதே மாதிரி மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தி மெதுவாக வந்து மூச்சை விடணும். பாருங்கள், இந்த பயிற்சிக்கெல்லாம் நீங்கள் ஒரு 5 தடவை இல்லை 10 தடவை செய்யலாம்.
எப்போதுமே யோகா ஆசனங்கள்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பயிற்சிகளை பண்ணலாம், இல்லை மற்ற உடற்பயிற்சிகள்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த உடற்பயிற்சிலாம் முடிச்சுட்டு இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ணலாம், தொடர்ச்சியாக பண்ணலாம். ஸோ இப்போ வெயில் டைம்லாலும் நம்ம எந்த நேரத்துலனாலும் அந்த பயிற்சியை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த பயிற்சியை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கடி சளி பிடிச்சிருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. அது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருப்பாங்கள்ல, அவங்க வந்து இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த பயிற்சிகளை வந்து கொடுக்க வேண்டாம். அதுமாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த பயிற்சியை வந்து செய்யாமல் இருக்கிறது நல்லது அந்த டைமில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸோ ரொம்ப இரவு நேரங்களில் இந்த பயிற்சியை வந்து செய்ய வேண்டாம். ஒன்று காலையில் மதியம் இல்லாத மாதிரி பகல் நேரங்களில் இந்த பயிற்சியை வந்து நல்லா செஞ்சுக்கலாம். மெயினாக அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்தவங்க, அந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, அது மாதிரி மூச்சுத்திணறல் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த பயிற்சியை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மற்றபடி எல்லாருமே இந்த பயிற்சிகளை வந்து நல்லா செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ உடல் சூட்டை குறைப்பது மட்டும் இல்லாமல் உடலில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.